ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து குருமா குழம்பு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது நீங்கள் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குருமா குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து இப்போ வந்து நம்ம வாசனை பொருள் போட்டிருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்து அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து இதில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் சாட்டே ஆகட்டும். அதுலேயே பச்சை மிளகாவும் போட்டுட்டோம். இதில் அடுத்து தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தாலும் பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. காய் இந்த அளவுக்கு ஃப்ரையானோன்னே நம்ம கொஞ்சமாக மிளகா பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடி போட்டு இருந்தால் போடலாம், இல்லைனாக்கா சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து சிக்கன் மசாலா போட்டுட்ருக்கு. இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மசாலா போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிரும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். காயெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோன்னா தேங்காய் அரைச்சி இதில் விட்டுடலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு கூட போட்டு அரைச்சி நீங்கள் விட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம தேங்காயும் முந்திரி பருப்பும் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கினீங்கனாக்கா இது மாதிரி நசுங்கிடணும். அப்போ வந்து குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் விட்டுடலாம். இதில் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு பேஸ்ட் விட்டோம். இதில் இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறக்கும் போது வேணால் பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா போட்டுக்குங்க. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போடுறேன். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு, குருமா குழம்பு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அக்கா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.